பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6:5 நாம் தியானிக்கலாம். அவர் 3 முத்திரையை உடைத்தபோது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5 நம்ம ஒரு காட்சியை பார்க்கலாம். அங்கு பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் 7 முத்திரைகள் இடப்பட்ட ஒரு புத்தகம் காணப்பட்டதாம். அந்த புத்தகத்தின் 7 முத்திரைகளையும் உடைக்க யாராலும் முடியவில்லையா? ஆட்டுக்குட்டியானவராகிய நம் அருள்நாதர் இயேசு அந்த 7 முத்திரைகளையும் உடைக்க அதிகாரம் பெற்றிருந்தார். ஆதலால் அவர் 3 முத்திரையை உடைத்த போது என்ன நடந்தது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு விளக்கி சொல்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் 3 முத்திரையை உடைத்த போது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருந்த 4 ஜீவன்களில் 3 ஜீவன் யோவானோடு பேசினதா? யோவானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பொழுது யோவான் இந்த காட்சியை பார்த்தார். அதாவது ஒரு கருப்பு குதிரை காணப்பட்டுச்சான். அந்த குதிரையின் மேல் வீற்றிருந்தவன் தன்னுடைய கையிலே ஒரு தராசை பிடித்திருந்தானாம். பிரியமானவர்களே, இந்த காரியம் பஞ்சகாலத்தை குறிக்கிறது. கருப்பு குதிரைனா அது கொடிதான பஞ்சத்தை குறிக்கும். ஆதலால் நிச்சயமாய் இந்த கருப்பான நாட்களுக்கு பிறகு நாம் சமாதானம் அடைந்த பின்பு ஒரு பஞ்சகாலத்தை நாம் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. போன வருடத்தில் 2019 January நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். தேசங்கள் யோசேப்பின் காலத்தை போல ஒரு பஞ்ச காலத்தை சந்திக்க இருக்கிறது. உலகம் முழுவதும் யோசேப்பினுடைய காலத்தில் பஞ்சம் வந்ததல்லவா? அதனால் யோசேப்பின் காலத்தில் உள்ள பஞ்சம் போல பஞ்ச காலங்கள் வரும் என்று சொன்னார். நானும் அதிர்ந்து போனேன். இது எப்படி கூடும்? யுஎஸ்ஏ, இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எவ்வளவு செழிப்பானவர்கள், அவர்கள் எப்படி பஞ்சத்தை சந்திக்க கூடும்? ஒருவேளை இது எப்படியோ என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் என்ன நேர்ந்தது பிரியமானவர்கள்? கடந்த 6 எல்லாம் தலைகளாய் மாறிற்று. 4 எல்லாம் தலைகளாய் மாறிற்று. இன்று அமெரிக்க ஐக்கிய தேசங்களும் இன்னும் வல்லரசு நாடுகளும் கூட தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா என்ற இந்த இருளான நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்க போகிற அந்த பஞ்ச காலங்களை தான் இந்த வசனம் குறிக்கிறது. அந்த கருப்பு குதிரையின் மேலே உட்கார்ந்திருந்தவர் தன்னுடைய கையிலே ஒரு தராசை பிடித்திருந்தாராம். பிரியமானவர்களே, தராசுன்னு சொன்னால் அது ஸ்கார்சிட்டி, குறைவை காண்பிக்கும். குறைவு, ரேஷன், உணவுன்னு சொல்லுவாங்க. அளந்து தான் கிடைக்கும் உணவு. நம்ம இஷ்டப்படிலாம் எல்லாம் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்களை குறிக்கும். ஆதலால் பஞ்ச காலங்களில் கூட நம்மை காக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். அவரை நாம் விடாமல் பற்றி கொள்ளலாம். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொண்டிருப்போம். நிச்சயமாய் பஞ்ச காலங்களில் கூட அவர் நம்மை காத்து கொள்ளுவார். யெகோவா இரே என்பது அவருடைய நாமம் அல்லவா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பரே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே, இமை பொழுது கூட எங்களை மறக்க மாட்டீங்கப்பா.
பஞ்ச காலங்கள் எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்தாலும் கூட சுவாமி எங்களுடைய தேசமும் சந்திக்க போகிற அந்த குறைவின் நாட்களிலும் கூட நீர் எங்களை போஷிக்க உண்மையாயிருக்கிறீர். விசாரிக்கிறவர் யெகோவா ஈரே. உம்மை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு ஜெயமெடுக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.